is the supreme enjoyer. Enjoyer, it means that we are relishing. Devotees are relishing. And Krishna is enjoying. Yari Inda Madri. பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுத்து தான் ஆனந்தம் பெறுகிறானோ, பகவானுக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கை வாழ்கிறானோ, அவன் பேர் வந்து புருஷா இல்லை. புருஷா என்றால் என்ஜாய். இவனுக்கு பேர் வந்து பௌருஷிகா. புருஷ பௌருஷிகா என்ஜாய ரெலிஷர் பௌருஷிகா. பௌருஷிகா அவரு புருஷா. புருஷா இது வந்து பௌருஷிகா. ஸோ இந்த விதத்திலே பத்ம புராணத்திலே கௌதம முனி அம்பரீஷ் மகாராஜுக்கு சொல்றார். அட்டென்டிவாக கேட்கணும். கையில புஸ்தகம் புத்தியோ பாட்டில் இருந்தால் ஒன்றும் லாபம் இல்லை. நம்ம கம்ப்ளீட் அப்சர்வ் ஆகணும். வி ஷுட் கோ டீப் இன்சைட். அந்த மாதிரி அம்பரீஷ் மகாராஜா இது கம்ப்ளீட்டாக கேட்டார். அந்த 7 நாட்கள் அவங்களுக்கு தூக்கம் இல்லை, பசி இல்லை, வேற என்ன இல்லை, தூக்கம் பசி தாகம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவங்க டீப்பில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கூட யாராவது யார்கிட்டயாவது போயிட்டாக்கா அவங்க நம்மளை கவனிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோம். ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கும். நம்ம வந்தது கூட தெரியல அவருக்கு. அப்போ நம்ம என்ன தட்டு எங்கே போயிட்டே நீ சொல்கிறவன் இல்லையா, எங்கேயோ நீ உனக்கு நீயே மறந்துட்டியே. அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம இது கேட்கும் போது அந்த காட்சியை அப்படியே பார்க்கணும் நம்ம. ஸோ இதுதான் போனஃபைட். சிஷ்யனும் போனஃபைடாக இருக்கணும். அவருடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு குருவே டெஸ்ட் பண்ணக்கூடாது. சப்மிசிவா என்றால் அவர் சொல்றது நம்ம தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு அது புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது புரிஞ்சு கொள்றது எப்படி ஆகும்னாக்கா சர்வீஸ் ஆட்டிடியூட்ல வரணும். அவருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணருக்கு சேவை தேவையில்லை, அவருக்கும் சேவை இல்லை தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அவருக்கு பண்ணணும். எதற்காக பண்ணணும்? அவருக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்ம பண்ணணும். எதற்காக? நம்மளுடைய பியூரிஃபிகேஷன். அதுதான் அங்கே இருக்கு. நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக அவர் நம்ம பண்ற சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்றது பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுவார். நம்ம நினைக்கக்குள்ளப்பா இது என்னப்பா இது என்ன சொல்றாரு, எல்லாம் சன்னியாசி என்றாரு கின்னியாசன்றாரு, இவர் இவ்வளோ இத்தனை பேர் அவர் சேவை பண்றாங்க, இது என்ன சன்னியாசி என்ன நினைக்கக்கூடாது. இதுக்கு சாதாரணமாக வியாச பூஜை நடக்கிற போது எல்லோரும் அந்த குருவை குளோரிஃபை பண்ணு, பகவான் கிருஷ்ணனுக்கு என்னென்ன நான் கொடுக்கணும் என்று நினைச்சேனோ அது எல்லாம் அவருக்கு அப்போ கொடுக்கணும். சாதாரணமாக அது வியாச பூஜை.